வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் கொலவடி. இதை கூட பரவாயில்லடா, பொம்பளை பிள்ளை இப்படி பண்ணிவிட்டேன்டா. பேச்சுலர் இந்த படம் வந்து டிசம்பர் 3rd டைரக்டாக தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ், திவ்யபாரதி, முனிஷ்காந்த், மிஸ்கின் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சதீஷ் செல்வகுமார். இந்த படத்தோட கதை, கோயம்புத்தூரை சேர்ந்த ஹீரோ பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு மூலமாக அதே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் கூட பழக்கம் ஏற்பட்டு ஒரே ஃப்ளாட்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சிங்க் ஆகலை. ஆனால் சிங்க் ஆகணுன்றதுக்காகவே ஹீரோயினுக்கு காய்ச்சல் வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ அவங்கள இன்னும் தாங்குன்னு தாங்குறாப்புல. இதை பார்த்த ஹீரோயின் என்னடாவே நம்மளை இப்படி பார்த்துக்கிறானடான்னு கண் கலங்கி மன உருகி ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகி அப்படி இப்படி இருந்ததுனால அம்மா அப்பா ஆக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. இந்த மேட்ரு மட்டும் எங்கள் வீட்டில் தெரிஞ்சுனா நீ கொண்டு போட்டுருவாங்க, எங்கள் அம்மா செத்து போயிடும், அதனால் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலான்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் சரி ஓகே வான்னு ஹாஸ்பிட்டல் வந்தவங்க ஸ்கேன் பண்ண பிறகு குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டேன், எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, அதனால் நம்ம அந்த குழந்தையை கலைக்க வேணாம், நம்மளே வளர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு தலையில் குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா லிவ்வில் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா கமிட்மெண்ட்டுக்குள்ள கூட்டு போய் காலி பண்ணிடுவாங்க போலன்னு மிரண்டு விடுறாரு. இதனால் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு கரெக்டான படம். லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, வெளியே இருந்து பார்க்குறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அப்படி அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து வியந்த ஒருத்தர் நானும் அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவனுக்கு லிவ்இன் மட்டும்தான் தெரியுது, அதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ தெரியல. அதனால அவன் பண்ணுற தப்பு அந்த பொண்ணையும் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸையும் எப்படி பாதிக்குதுன்றத இன்டென்ஸாகவும் என்டர்டெய்னிங்காகவும் எங்கேஜிங்காகவும் சொல்லியிருக்கிறாரு டேரக்டர் சதீஷ் செல்வகுமார். இன்னொன்று யதார்த்தமான மேக்கிங், ஊர்லேருந்து வேலைக்காக சிட்டிக்கு வர பசங்களோட பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்கும், சிட்டியில் வளர்கிற ஹை கிளாஸ் பசங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், பொண்ணு மேட்டரில் மாட்டினா பையன் ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருக்கும், பொண்ணு வீட்டோட மனநிலை எப்படி இருக்குன்றத ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில உள்ள ரொமான்ஸும் கேரும் ஹீரோயினை எப்படி கேரிங் ஆக்குது. செகண்ட் ஆஃபில் டொமஸ்டிக் வயலன்ஸு, கோர்ட்டு கேஸு, வர்மக்களை இம்பார்ட்டன்ட்டுன்னு கதையை விட்டு லைட்டாக டிவியேட் ஆகிற மாதிரி தோணினாலும் என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதுலேயும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க படம் பார்த்தாங்கன்னா அடி வைத்த கொஞ்சம் கலக்கும். நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் வைஸ் ரொம்ப பிளசண்டான விஷுவல்ஸ், ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும், வில்லேஜில் நடக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், கோர்ட் ரூம் சீன்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஃப்ரேமையும் சினிமோட்டோகிராஃபர் ரசித்து எடுத்து நம்மளையும் ரசிக்க வச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே தரமாக இருக்குது. ஒரு ஒரு சீனோட மூடையும் மியூசிக் மூலமாக எலிவேட் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த சேவல் ஹம்மிங்கி டாப் கிளாஸு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ரொம்ப யதார்த்தமான கேரக்டரைசேஷன், ஒரு ஒரு கேரக்டரையும் தரமாக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது மட்டும் இவங்க என்ன வேலைக்கு போகாமல் இவன் முன்னாடியே சுற்றித்துறாங்கன்னு தோணுது. ஆனால் அவங்க வர சீன்ஸ்லாம் நம்மளை என்டர்டெயின் பண்ணிடுறதுனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியல. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஜிவி பிரகாஷோட பெர்ஃபார்மன்ஸு வேற லெவலில் இருக்கும். டார்லிங்கிற கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு சில இடங்களில் அவரை பார்க்கும்போது நமக்கே வெறுப்பாகும். கௌதம் மேனன் மட்டும் இந்த படத்தை பார்த்தார்னா அவரை வச்சு நெகட்டிவ் ஷேடில் ஒரு படம் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு தரமான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து ஹீரோயின் திவ்யபாரதி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்மளை ரசிக்கவும் வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல கண்கலங்கம் வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்ட கொடுத்துருக்காங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க முன் ஜாக்கிரதையா இருக்கணும், அப்படி இல்லனா வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும்ன்றதையும், லவ்ல ட்ரஸ்ட் இருந்தாதான் லவ் நிலைக்கும், லஸ்ட்டுக்காக லவ் பண்ணா கலக்கி தான் செய்யணும், லஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு உண்மையான லவ்வை இழந்துடாதீங்கன்னு இந்த படம் மூலமா சொல்லிருக்காங்க. மொத்தத்துல இந்த பேச்சுலருக்கான படம் மட்டும் கிடையாது, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கன் தட்டி விட்டிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களாக சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.